தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் மதிப்பிற்குரிய ஆணையர் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யவிருக்கும் திருமதி ஆ வெண்ணிலா அவர்களையும், இன்று நன்றியுரை வழங்கவிருக்கும் திரு பா விஜயராஜா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. முதலாவதாக வரவேற்புரை வழங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் மதிப்பிற்குரிய ஆணையர் முனைவர் ரா நந்தகோபால் ஈயாப்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த இனிமையான மாலை பொழுதினிலே நம்முடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே ஒரு நம்முடைய இந்த அறக்கட்டளையின் சார்பாக, டிடி கிருஷ்ணமாச்சாரி அறக்கட்டளின் சார்பாக ஒரு நல்லதொரு சொற்பொழிவாற்ற அழைத்தவுடன் பல்வேறு பணிகள் அவருக்கு இருந்தாலும் அத்தனை பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் கட்டாயமாக ஆவண காப்பகத்திற்கு வந்து உங்கள் முன் உரையாற்ற தயாராக இருக்கிறேன் என்று வந்து இங்கே வந்து வருகை புரிந்து நம்முடைய நல்லதொரு சொற்பொழிவை ஆற்ற இருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு பாலகிருஷ்ண ஐயா அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்ற முனைவர் வெண்ணிலா அவர்களே, நன்றியுரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு ஆவண காப்பகத்தினுடைய உதவி ஆணையர் விஜயராஜா அவர்களே, இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய பல்வேறு நண்பர்களே, பல்வேறு துறையை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, நம்முடைய அலுவலகத்தில் இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதலிலே இந்த விழாவிற்கு வருக வருக என்று அழைக்கின்றேன். இந்த ஹாலை பொறுத்தளவிலே இந்த ரெனோவேஷன் நடந்து இன்னைக்கு தான் வந்து, நேற்று தான் வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சது. எனவே இந்த மாற்றி அமைக்கப்பட்ட இந்த அரங்கிலே நம்முடைய ஐயா அவர்களுடைய இந்த சொற்பொழிவு, முதன் முதலாக அவர்கள் அந்த சொற்பொழிவு ஆற்று என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். நான் உங்கள் பாலகிருஷ்ணன் சாரை பற்றி உங்கள் எல்லாருக்கெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்து சார் வந்து ரிட்டையர்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா எங்களுடைய ஸ்டாஃப் நிறைய பேருக்கு தெரியாது, உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. சாரை பொறுத்தவரை அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நத்தம் அவங்களுடைய சொந்த ஊர். அவங்க வந்து பிஏ எம்ஏலாம் வந்து தமிழில் படிச்சுட்டு அதற்கப்புறமாக முதல் முறையாக தமிழிலேயே அனைத்து தேர்வுகளையும் ஐஏஎஸ் தேர்வுக்கு எழுதி தேர்ச்சி பெற்றவர். 1984 ஜூலையிலே தேர்ச்சி பெற்றார். அவருடைய 34 வருட இந்த அவருடைய அவர் வந்து ஒரிசா கடற்கரை சார்ந்து அங்கே வந்து பல்வேறு துறைகளிலே அவர் சிறப்பான துறைகளிலே மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்து சார் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரிசாவை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்து இப்போ வந்து அங்கே இருக்கின்ற முதலமைச்சருக்கு வந்து சீஃப் ஸ்பெஷல் அட்வைஸ், அவங்க வந்து சீஃப் அட்வைசர் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு நிலையில் இருந்து அந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போய் அங்கே ஒரிசாவிலே இருந்து அந்த மாநிலத்திற்குரிய ஆலோசனைலாம் வழங்கி, இப்போ நீங்களே தெரியும் முன்னாடிலாம் வந்து ஒரிசா அப்படின்னா எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்டேட்டு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கடந்த வருடங்களிலே மற்ற மாநிலங்களுக்கு இணையாக அந்த மாநிலத்தை முன்னேற்றியதில் நம்முடைய சாருடைய பங்கு என்பது மிகவும் அளப்பரிய ஒன்று. அதற்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாரை பொறுத்தவரையில் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து சார் வந்து ஒரு 12 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், நாட்டுக்குரல், பன்மாயக்கல்லன், இரண்டாம் சுற்று, குன்றன நிமிர்ந்தனல், ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ்ட்ரி வைகை, கடவுளாயினுமாக, அணி நடை அருமை, ஒரு இயர் உலகம் என்று பல்வேறு புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள். இதில் அவருடைய மிக சிறப்பான ஒரு புத்தகம் என்பது சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். 2016 இந்த புத்தகம் வந்து வெளியானது. 2017 நம்முடைய சென்னை புத்தக திருவிழாவிலே மிக அதிக அளவிலே
விற்ற ஒரு புத்தகம் என்ற சிறப்பை இந்த புத்தகம் பெற்றுள்ளது. இந்த புத்தகத்தை வந்து நீங்கள்லாம் படிக்கலைன்னா கட்டாயமாக வாங்கி அனைவருமே படிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வளோ ஒரு மிக அருமையான பல்வேறு ஆவணங்களை தரவுகளை எல்லாம் சேகரித்து எழுதப்பட்ட மிக ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பொக்கிஷம். இதுவரைக்கும் யாராவது படிக்கல அப்படின்னா அந்த புத்தகத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும். அதுவும் நீங்கள் ஆவண காப்பதில் வேலை பார்க்குறவங்கலாம் கட்டாயமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அது. சார பொறுத்தல வந்து நிறைய மூன்று விதமான ரிசர்ச் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு இடங்களை பற்றி ஆராய்ச்சி, இந்த இடம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பொறுத்தது. அப்புறம் இண்டாலஜி அப்படிமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், மற்றும் நம்முடைய தமிழருடைய இலக்கிய வரலாறு சம்பந்தமான மூன்று பிரிவுகளாக அவருடைய புத்தகங்களும் சரி ஆராய்ச்சிகளும் சரி இருந்து வருகின்றன. இன்னமும் அவர் ஒருபுறம் பல்வேறு அலுவலகப் பணிகள் இருந்தாலும் கூட இலக்கிய தளத்தில் அவருடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக ரோஜா முத்தையம் நூலகத்திலே அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. எனவே இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு அறிஞர் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே ஒரு சொற்பொழிவாற்ற இங்கே வந்துள்ளார்கள். பல்வேறு விஷயங்களை பற்றி எல்லாம், அவர்கள் தரவுகளை எப்படி சேகரிப்பது, ஆவணங்களை சேகரிப்பது என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு விஷயங்களை எல்லாம் கூறுவதற்காக இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். நீங்கள் அனைவருமே இந்த விஷயங்கள்லாம் மனசு நல்லபடியாக இந்த விஷயங்களை மனதிலே வாங்கி கொண்டு இந்த உரையை நல்ல முறையிலே இதையெல்லாம் கேட்டு நாம் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவருமே கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களையும் மறுமுறையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து விருந்தினர்களை உபசரித்தல். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் ஆணையர் ஐயா அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து நன்றியுரை வழங்க தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் உதவி ஆணையர் திருப்பா விஜயராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் இந்த கோடை பொழுதை தனது இனிமையான பேச்சால் ஒரு பொன்மாலை பொழுதாக ஆக்கியுள்ளார். ஆவண காப்பகத்தின் தொன்மை, அதன் பெருமை, மற்றும் நமக்கு இருக்கிற பொறுப்பு, இந்த மூணு பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஐயா அவர்களுக்கு ஆணையர் சார்பாக எங்களது நன்றி. அடுத்தபடியாக இந்த சொற்பொழிவு ஏற்படுத்திய டிடிகே குடும்பத்தாருக்கு அன்பும் நன்றியும். இவ்விழாவினை காட்சிப்படுத்திய ஸ்ருதி டிவி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிற இங்கே அரசு அதிகாரிகள், பேராசிரியர்கள், நூலகர்கள் ஆகியோர்களுக்கு எங்களது நன்றி. மற்றும் இந்த விழாவினை இந்த வெயிலும் பார்க்காம இந்த விழாவை நல்லபடியாக ஏற்படுத்தி விழா குழுவுக்கு எங்கள் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.